வாட்ஸ்அப்பில் டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ரைவசி ரீசன்காகவோ இல்லை ஃபோனில் வந்து என்னுடைய பேக்கப் வந்து பல்காக இருக்க வேணாம், நிறைய வந்து மீடியா சேவாக வேணாம் நினைக்கிறவங்க டிஸப்பியர் மெசேஜஸை பர்டிகுலர் பர்சனுக்கோ இல்லை குரூப்புக்கோ ஆன் பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன ஒரு கேட்ச் அப்படின்னா எல்லா மெசேஜஸும் அந்த டைம் ஃப்ரேமில் டிஸப்பியர் ஆயிரும். சில மெசேஜ் மட்டும் எனக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறப்போ கீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சரை ஆல்ரெடி ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸப்பியரிங் மெசேஜ் யாருக்கெல்லாம் டேர்ன் ஆன் பண்ணியிருக்கீங்களோ இல்லை குரூப்லையோ அங்கே போயிட்டு ஒரு பர்டிகுலர் மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி நமக்கு காப்பி ஆப்ஷன் ஃபார்வர்ட் ஆப்ஷன் வருதோ அதே மாதிரி ஒரு சின்ன புக் மார்க் மாதிரி ஐக்கான் வச்சு சேவ் இல்லைனா கீப் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கெப்ட் மெசேஜில் அந்த பர்டிகுலர் மெசேஜஸ் மட்டும் சேவ் ஆகிடும். ஸோ டிஸப்பியரிங் மெசேஜில் எல்லா விண்டோவில் இருக்க எல்லாமே போயிட்டாலும் இந்த மாதிரி நம்ம கீப்னு சேவ் பண்ணி வைக்கிற மெசேஜ் மட்டும் கெப்ட் மெசேஜஸாக இருக்கும். இதை எங்கே போய் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சாட் விண்டோவில் மேலே அந்த பர்சனோட பார் இருக்கும் இல்லையா, அந்த பாரை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கெப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ கெப்ட் மெசேஜஸ்லாம் அந்த இடத்துல இருக்கும். சில மெசேஜஸ் வேணும் அப்படிங்கிற ரீசனுக்காக நிறைய பேர் வந்து டிஸப்பியரிங் மெசேஜ் ஆன் பண்ணாமலே இருப்பாங்க. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிஸப்பியரிங் வேணும்னா ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேவையான மெசேஜை மட்டும் கீப் பண்ணிக்கலாம்.